Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோவில் காட்டா ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போன வீடியோவில் ஸ்டோன் செயினை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, அதாவது நார்மல் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுலேயே வந்து நம்ம திலகம் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து காட்டா ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டோன் செயினை வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு சைடும் வரும். நம்ம வந்து ஸ்டோன் செயின் வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பக்கம் மட்டும் நம்ம போட்டோம். இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் போடணும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இதில் வந்து ஸ்டிச் வந்து இந்த ஸ்டோனுக்கு கேப்பில் வரும். நீங்கள் இந்த ஸ்டிச்சுக்கு இந்த ஸ்டோன் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் நடுவில், இது வந்து கொஞ்சம் கேப் நெருக்கமாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் போடுறதா இருந்தால் அந்த மாதிரி கேப் கொஞ்சம் நடுவில், ஸ்டோனுக்கு ஸ்டோனுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டோன் செயின் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டிச் போடுறது ரொம்ப ஈஸி தான். இந்த ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் வந்து நான் செயின் போட்டு வரேன். பாருங்கள், நீங்கள் அந்த ஸ்டோன் மேலே வந்து அந்த ஸ்டிச்சஸ் போகாத மாதிரி அந்த ஸ்டோனுக்கு கேப், ரெண்டு ஸ்டோனுக்கு கேப்பில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் வந்து வரணும். இந்த ஸ்டிச் வந்து நெக் லைன்லலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டோன்லேயே வந்து போடலாம். நம்ம வந்து வேறு ஷேப்பில், திலகம் ஷேப்பில் இல்லைன்னா மேங்கோ ஷேப்பில் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் கேப் இருக்கிற ஸ்டோனாக வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போது கேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே வளைவு பகுதியிலலாம் போடும்போது நம்மளுக்கு கேப் வந்து கம்மியாகும். அதனால் வந்து நீங்கள் கேப் இருக்க ஸ்டோனாக வாங்கிக்கோங்க, வேறு ஏதாச்சும் டிசைன் யூஸ் பண்ணுறதா இருந்தால். பாருங்கள், இப்போ வந்து நான் அப்படியே டர்ன் பண்ணி பாருங்கள் அப்படியே கன்யூஸாக போட்டு வரேன். என்ன போடாத இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, பாருங்கள் இந்த கேப்லாம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி போட்டு வரேன். இந்த டிசைன் வந்து அந்த ஸ்டோன் வந்து நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். இந்த ஸ்டிச் வந்து நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து நெக் லைனில் போடலாம். அப்புறம் வந்து ஸ்டெம்முக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு நம்ம ஸ்டெம் போடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கமும் வந்து நம்ம போட்டு முடித்தாச்சு. நம்ம அப்படியே என்னாட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கன்யூஸாக ரெண்டு பக்கம் இன்னும் செயின் போட்டாலும் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், நான் என்னாட் போட்டுட்டு நம்மளுக்கு இன்னமும் நம்ம வந்து ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் செயின் போட்டுக்கலாம். இதே த்ரெட்லேயும் போடலாம், அப்படி இல்லைன்னா ஜரி த்ரெட்டில் போட்டுக்கலாம். அவுட்லைன் மாதிரி நான் இதே த்ரெட்லேயும் வந்து ரெண்டு பக்கமும் செயின் போட்டுக்கிறேன். நம்ம இந்த ஸ்டோன் செயினை வந்து தனியாக ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது அந்த சாரீலேயோ அல்லது வந்து ப்ளவுஸில் வேறு சைடோ வந்து அந்த ஸ்டோன் செயின் வந்து மாட்டி இழுக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நடுவில் ஸ்டிச் போட்டால் மாட்டாது. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் பீட் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாட்டி இழுக்காது. அடுத்தது இந்த காட்டா ஸ்டிச்சை வந்து நம்ம ஒரு மேங்கோ ஷேப் வரைஞ்சி அதில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் எந்த ஷேப்பில் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கம் போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து போடுங்க, உங்களுக்கு வந்து அது நகராத நல்லா நேராக வரும். நம்ம வந்து கம் போட்டு ஓட்டுறதுனால அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு மாறாது. நல்லா வந்து காஞ்ச வட்டியும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டோன் செயினை ஒட்டும் போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஷார்ப்பாக தேவையில்லாத நீடிலோ அல்லது பென்சிலோ வந்து வச்சு இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சரி செய்யும்போது அந்த டிசைனோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா வந்து காஞ்ச வட்டி போடுங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் காயாத போட்டிங்க அப்படின்னா நம்ம போட போட அது வந்து நகர்ந்துடும் அந்த ஷேப்பை விட்டு. பாருங்கள், ஒரு கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம செயின் தான் போட்டு வரோம். அந்த ஒரு ஒரு ஸ்டோன் கேப்லேயும் வந்து செயின் போட்டு வரணும். இந்த ஸ்டோன் செயின் வந்து கொஞ்சம் கேப் வந்து கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைனில் ட்ரை பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கேப் வந்து ரெண்டு ஸ்டோனுக்கு நடுவில் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி செயின் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து நேராக நெக் லைனில் போடணும் அப்படின்னா அல்லது வந்து ஒரு ஸ்டெம்மாக வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதையிலே வந்து போடலாம். இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து நம்ம போடும் போது இந்த சின்ன சின்ன வளைவுலாம் வரும்போது நம்மளுக்கு அந்த போடுறதுக்கு வந்து அந்த கேப் கம்மியாக இருக்கும். அதனால ஒரு சில நேரத்தில் அந்த ஸ்டோன் மேலே வந்து ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் பெருசாக இப்போ ஒரு ஃப்ளவர் டிசைன் போடுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளவருக்கு அவுட்லைனாக போட்டு உள்ளார வந்து சிம்பிள் த்ரெட் ஒர்க்காக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து ஒரு சைடு வந்து போட்டேன். போட்டுட்டு அப்படியே நம்ம கன்யூஸாக வந்து இந்த சைடும் வந்து இந்த கேப் இருக்க இடத்துக்கெலாம் வந்து நம்ம போட்டுக்குவோம். பாருங்கள், நான் ஒரு லைனில் போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இந்த கேப் இருக்க இடத்தெல்லாம் வந்து இன்னொன்று மேலே போடுற செயின் வந்து போடணும். நீங்கள் இந்த மேலே போடுற செயின் வந்து போடும்போது கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு நடுவில் அந்த ஸ்டிச் வந்து போகிற மாதிரி போடுங்க.
பாருங்கள் போட்டு முடித்தாச்சு. அடுத்தது வந்து அதை சுற்றியும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் நான் வந்து செயினில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன், அதே த்ரெட்லேயே வெளி சைடும் உள் சைடும் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் வெளி சைடு ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நம்ம என்னட் போட்டுக்கலாம். என்னட் போடும்போது பாருங்கள் அந்த லூப்பு மேலே இருக்க லூப்பு வந்து இழுக்கிறீங்க இல்லையா, அது வந்து அந்த நீடியில் பிடிச்சிட்டு கீழே மட்டும் இழுங்க. அப்போ உங்களுக்கு என்னட் வந்து நல்லா ரிலீஸ் ஆக தான் வரும். நீங்கள் வந்து உள் சைடு அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம அந்த போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டோன் செயின், அதை ஒட்டியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் செயின் வந்து அதை ஒட்டியே போடணும் கேப் இல்லாத. இப்போ வந்து இந்த நடுவில் வந்து நான் லைன் லைனாக வரைஞ்சால் அதை வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி போட்டுக்கலாம், வரையாத போட்டாவே கரெக்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக கொஞ்சம் வந்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி வந்து நான் போட்டிருக்கேன். நேராக ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் லைட்டாக வளைஞ்ச மாதிரி போட்டிருக்கேன். நான் உள் சைடு வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். பாருங்கள் நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லையும் போடலாம், சரி த்ரெட்லையும் போடலாம். நான் க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் போடுறேன். கரெக்டாக நம்ம வந்து அந்த கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரி செயின் போடுறேன். செயின் வந்து உள்ளார போடும்போது சின்ன சின்ன செயினாக போடுங்க. போட்டுட்டு என்னாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று லைன் வந்து நீங்கள் கீழேருந்து ஆரம்பிக்கலாம், மேலேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எப்படி போட ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. பாருங்கள் எல்லா லைனுக்கும் டிஸ்டன்ஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் ரெண்டு லைனுக்கும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பாக்ஸ் வந்து நம்ம போடுறோம் இல்லையா அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே ஒரு லைன் போட்டதும் என்னாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி லைன் போடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வளைஞ்ச மாதிரி போடணும். பாருங்கள் ஃபுல்லாக போட்டாச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து காட்டா ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உள் சைடு வந்து நீங்கள் த்ரெட் ஒர்க் பண்ணனா நல்லாயிருக்கும். அதாவது ஹெவியாக த்ரெட் ஒர்க் பண்ணால் தான் இந்த மாதிரி லைட்டாக த்ரெட் ஒர்க் பண்ணும்போது அந்த நம்ம மேலே போட்டிருக்க சுற்றி அவுட்லைன் போட்டிருக்க ஸ்டிச் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக தெரியும். நீங்கள் இப்போ இதே ஷேப்பே போடும்போது நடுவில் ஸ்டோன் ஒட்டி அதை சுற்றி சீனி பசி கொடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி செயின் வந்து நம்ம காட்டா ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோவா அந்த எடுப்பாக தெரியாது. தனியாக அந்த காட்டா ஸ்டிச் வந்து உங்களுக்கு தெரியாது. அதுவே வந்து நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து அவுட்லைனாக போட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக த்ரெட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா பார்க்கறதுக்கு அந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள் அடுத்தது வந்து சுற்றி கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் வந்து நம்ம வெறும் செயினை யூஸ் பண்ணி மட்டும்தான் போட்டிருக்கோம், அதனால் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்றுக்கு ஒன்றே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.